சரி, வணக்கம். இந்த மாதிரி நம்மளுடைய சிறுடி பயணம் இரவு நேரத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை மீனம் பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டு. ஃப்ளைட்டு கிளம்பும் போது எடுக்கப்பட்ட வீடியோ சார். ஒரு சாய் சகோதரி கேட்டாங்க, சார் என்ன நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி ஃப்ளைட்டு போகுது, நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார், நீங்கள் போடுவீங்களான்னு கேட்டாங்க. அந்த சகோதரிக்காக தான் இந்த வீடியோவே. இது சென்னை ஏர்போர்ட்லேருந்து எடுத்தது. சென்னையோட அழகை நீங்கள் பாருங்களேன், உண்மையிலே பிரமிப்பாயிடுவீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சீட்டு வேறு கடைசி. ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது அப்படியே பின்னாடி தூக்குற மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட்டாக உட்காந்தா கூட தெரியாது, பின்னாடி அப்படியே சாயற மாதிரி இருந்தது. எப்போ போனாலும் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்குமே இருக்கும் சாயிரம். நீங்கள் அடிக்கடி போகிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போனால் ஒரு திக்கு திக்குன்னு இருக்கிறது உண்மை தான். அது இந்த பயணம் நல்லபடியாக இருந்தது. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக டேக் ஆஃப் ஆனதே இறங்கும் போதும் சரி, ரொம்ப அழகாக பைலட் பண்ணாங்க. ஒரு லேடி பைலட்டும் ஒரு ஜென்ஸ் பைலட்டும் ஃப்ளைட்டு ஓட்டினது. அந்த இரவு நேரத்தில் கூட சென்னை மாநகரம் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக லைட் எரிஞ்சின்னு நேரம். உண்மையிலேயே எப்படி ஜெகஜோதியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. பாருங்களேன், ஃபுல்லாகவே லைட்டு, ஃபோனில் சின்னதாக இருந்தது. நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, நீட்டாக கூட இருக்குது. அந்த மெட்ரோ ட்ரெயின் ஓடுறத போட்டுருந்தாங்க. சென்னை மீனம் பக்கத்துலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் இருக்குங்கள, அது அதோட இது நீட்டாக தெரியறது அதுதான். அது மெட்ரோ ட்ரெயின் வழித்தடம் அது நிறைய இடத்துல. உண்மையிலே அந்த ரோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று ஒன்று வீடுங்க லைட்டு வெளிச்செல்லாம் பார்த்தா நாம் இதில் இருக்கிறோமா, இந்த இதில் தான் வாழறோமானு தோணுது. அவ்வளோ அழகான இயற்கை காட்சியோடு இருக்குது. உண்மையிலே இந்த முறை பயணம் எங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. மேலே ஏறது அவ்வளோ ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சென்னை மாநகர அழகை பாருங்களேன், உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஒரு முறை அப்பா உங்களை எல்லாரையும் சிறடிக்கு ஃப்ளைட்டில் போகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட்டில் போகணுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் இருக்குது. போக முடியாத சூழ்நிலை, சிலர் பயந்துனே வர மாட்டாங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சாய்ப்பு, ஐயோ என்னால் ஃப்ளைட்டில் வர முடியாது தயாராக சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த பயம் அப்படி எதுவும் பயப்படவே வேண்டாம். ஃப்ளைட்டு ட்ரெயினில் பஸ்ஸில் போகிற மாதிரி தான், நம்ம ஃப்ளைட்லேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ஏறும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மேலெல்லாம் போயிட்டால் ஒன்றுமே இல்லை. வேறாம் இந்த பக்கம் நம்ம ஏதோ ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறத விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் ஃப்ளைட்டில் போகிறத யாரும் பயப்பட வேண்டாம், நல்லாயிருக்கும். ஃப்ளைட்டில் ஒரு முறை போங்க, அதுக்கான வசதி வாய்ப்புகளை அப்பா ஏற்படுத்தி உங்கள் மனசில் இருக்கிற பயத்தையும் பார்க்கணும். இந்த முறை சிறப்பினும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள். உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அப்பா பாதத்தில் வச்சிருவோம். அப்பா எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும் சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சாய்ராம், ஓ சாய்ராம், சாய்ராம்.